நோயில்லா நீடிய வாழ்வு சாத்தியமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பைபிள் ஒரு வசனம் இருக்குது, இயேசு அவருடைய சீஷர்களுக்கு, நீங்கள் சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் குணமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு இருக்குது. அவங்களுக்கு அப்படி ஒரு அதிகாரத்தை தேவன் வந்து அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்தார்ல, அதே வேதத்தில் தான் சொல்லியிருக்கு, நீங்கள் உலகெங்கிலும் போய் சகல ஜனத்தையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சீஷனாக நாம் இருக்கிறோம் என்றால் அந்த சீஷர்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்தாரோ அதே அதிகாரத்தை நமக்கும் கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம அந்த அதிகாரத்தெல்லாம் நம்ம பயன்படுத்தாமல் அப்படியே வைப்பதுனால நாட்கள் தான் விரயமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரத்துக்கு ஒரு நாளும் பவர் குறையிற மாதிரி இல்லை, அது குறைய போவதும் இல்லை. ஆகவே இயேசுவின் வல்லமையை தரித்து கொண்ட நாம், அதற்கென்று அபிஷேகிக்கப்பட்ட நாம், நிறைய வேலையை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்கள், ஒருத்தர் நோயாக இருக்கிறாரு, அவரால் அடுத்த லெவலுக்கு போக முடியல, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு பாவம் பரிதாபம் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள்லாம் நம்ம மற்றவங்கள மாதிரி இல்லாமல் அந்த இடத்துல போய் நம்ம தைரியமாய் அவர்கள் மேல் கையை வைத்து ஜெபம் பண்ணுவதற்கு, அவர்கள் மேல் கையை வைத்து அவர்களை சுகமாக்குகிற வல்லமை சுகமாக்குவதற்கு நாம் வந்து தயாராகணும், அதற்கான முயற்சிகளை நம்ம எடுத்துக்கொள்ள அப்படின்னு ஆசைப்பட்றோம் ப்ரோஸ். எனக்கு கூட ஒரு சின்ன ஆசை உண்டு, சாலையோரத்தில் இருக்கிற நோயுற்றிருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து நேரில் போய் டைரெக்டாக மிட் நைட்டில் போய் இன்ஸ்டண்ட்டாக அவங்களெல்லாம் அப்படி அப்படி டப்பு டப்புன்னு ஹீல் பண்ணி விட்டுட்டு வந்துடணும்னு ஆசை தான். அந்த மாதிரிலாம் ஆசை எல்லோரும் பட்டு இறங்கி கிரவுண்டில் இறங்கி வேலை பார்த்தோம்னா சென்னையவே சுத்தப்படுத்திடலாம் ப்ரோ. அதனால் எனக்குள்ளே இருக்கிற ஆசை உங்கள்ட்டையும் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் அந்த மாதிரி ஆசைப்படுங்க. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நம் நினைத்த எல்லைக்கோட்டையை நம் தொடுவோம். ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற எதிர்பார்ப்புகளை நாம் நிச்சயமாக பூர்த்தி செய்ய முடியும். தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற திட்டங்கள் எல்லாமே நிறைவேறுவதை நாம் காண முடியும், இந்த உலகம் காண முடியும். நம்மெல்லாம் தேவனுடைய புத்திரர்கள் என்பதை இந்த உலகத்துக்கு நாம் வெளிப்படுத்தக்கூடிய காலங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ரொம்ப உற்சாகமாக உங்கள்கிட்ட சொல்ல முடியும், நோய்களையும் வியாதிகளையும் பார்த்து எதிர்த்து பேசுகிற காலம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நம்ம கொஞ்சம் நடந்து போக ஆரம்பிக்கணும். இந்த உலகத்தில் கஷ்டப்படுற மக்கள் சுகமாகுவதை நம் கண்கள் காணும், இதை உலகத்தார் கண்கள் காணும். அப்படி ஒரு நாள் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, நான் நம்புகிறேன் ரொம்ப 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 சீக்கிரத்தில் நம்ம இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு. தொடர்ந்து வாங்க ப்ரோ, தொடர்ந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள்னு சொன்ன வசனம் நிறைவேறுதல்ல நம்மளும் பங்குள்ளவர்களாக மாறுவோம். எஸ் எஸ் வி கேன்.